வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ப்ரிபோசிஷன் ஃபார்க்கு பக்கத்தாப்பில் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அது ஒரு நவுனாக மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலைகள் எவை எவை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ரெண்டு விஷயத்துக்காக நம்ம பேசுகிறோம். ஏதாவது ஒரு ரீசனை சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, ரீசன் ஃபார் சம்திங், அதற்காகவும் ஒன்று எப்படி பயன்படுது, ஏதாவது ஒன்று எப்படி பயன்படுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் ஃபாருக்கு பக்கத்தாப்பில் சில வேர்புகளை நம்ம ஐஎன்ஜி ஆக்கி நம்ம வந்து என்னவாக யூஸ் பண்ணுறோம், நவுனாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான வாக்கியங்களை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன், யாராவது நம்ம ஒரு விழா நம்மளுடைய வீட்டு விசேஷத்துக்கோ எதுக்கோ கூப்பிட்றோம், இல்லை இது ஒரு ஹெல்ப்புக்கோ கூப்பிட்றோம், வர்றாரே எல்லாம் விளைய முடியுது. அப்போ நம்ம சொல்லுவோம், நீங்கள் வந்தமைக்கு வருகை தந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நம்மளை அறியாமலே எத்தனையோ பேர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல், எக்ஸ்பிரஷன் மாடல் இது. சரிங்களா, ஸோ இதில் வந்து இது ஃப்ரேஸாக, கம்ப்ளீட் ஃப்ரேஸ், இதில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் பேச முடியாது, ஃப்ரேஸாகவே வச்சுக்கோங்க. ஸோ இந்த தேங்க்ஸுங்கிற இந்த விஷயம் வந்து என்ன காரணத்திற்காக சொல்லப்படுது, ரீசன் ஃபார் சம்திங். சரிங்களா, ஸோ த ரீசன் இஸ் கம்மிங். ஸோ நீங்கள் வருகைங்கிற வந்தங்கிற அந்த வேர்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாரு போட்டு, காரணத்திற்காக ஃபாரு போட்டு அந்த வந்த வேர்பை ஐஎன்ஜியை சேர்க்குறீங்க. சரிங்களா, ஸோ வருகைக்கு நன்றிங்கிறப்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் கம்முன்னு வரவே வராது, இப்படி வராது, தேங்க்ஸ் ஃபார் கம்முன்னு வரவே வராது. நம்மளை அறியாமலே நம்ம இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், நீ இந்த நம்மளுடைய அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துழைக்காமல் நீ வெளியே போகிற அப்படின்னு சொல்கிற, சரி ரைட்டு, நீ வெளியே போகிறதுக்கான காரணத்தை சொல், நீ செல்வதற்கான காரணத்தை சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நீ ஒரு நீங்கள் வந்து போகிறீங்க, அந்த செயலை செய்கிறீங்க, ஸோ அந்த காரணத்தை கூறு. அப்போ நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல ரீசனை கேட்குறோம். சரிங்களா, ஸோ யூமிய ரீசன், யூமிய இல்லை, ஏன்னா ஒரு ரீசனில் உங்கள் காரணங்களை சொல்லுங்கள், யுவர் ரீசன் காரணங்கள். ஸோ யுவர் ரீசன்ஸ் எதற்கு செல்வதற்கு, ஸோ ஃபார் கோயிங், யூ மீ யுவர் ரீசன்ஸ் ஃபார் கோயிங். ஸோ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ தேங்க்ஸ் ஃபார் எதற்கு, வருகைக்கு, ஸோ கம்மிங், யூ மீ யுவர் ரீசன்ஸ் எதற்கு, ஃபார் கோயிங். இப்படி தான் சென்டென்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்களேன், ஏதோ ஒரு யார் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு செயலை செய்கிறாரு, அப்போ வந்து பல பேர் பல மாதிரி பேசுகிறாங்க, எல்லாம் பேசி முடிஞ்சோடனே நான் சென்டென்ஸ்லாம் அது சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஏன் அவர் அந்த மாதிரி செஞ்சாருங்கிறதுக்கு நல்ல காரணங்கள் அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க பேசுகிறாங்க, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு. அந்த நேரத்தில் யாரும் பேசலை, பாஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்போ அது நடந்து முடிஞ்சது. அப்போ பாருங்களேன், ஹீ ஹேடு, அவரிடம் இருந்தனர், என்ன இருந்தன, நல்ல காரணங்கள், ஸோ குட் ரீசன்ஸ். சரிங்களா, எதற்கு அந்த நல்ல காரணங்கள் இருந்துச்சு, அவ்வாறு செய்ததற்கு, செய்வதற்கு, ஃபார் டூயிங், அவ்வாறு, லைக் தட், புரியுதுங்களா, ஃபார் டூயிங் லைக் தட், எப்படிங்க, ஃபார் டூயிங் லைக் தட். இதை கம்ப்ளீட்டாக வந்து இதை எப்படியா பார்க்கணும், ப்ரிபோஷனல் ஃப்ரேஸாக பார்க்கணும், லுக் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோமா, ஞாபகம் இருக்கா, அது மாதிரி டூயிங் லைக் தட் இது, புரியுதுங்களா. ஒன்று நவுனு, அது வேர்பு சேர்ந்து ஃப்ரேஸாக டோட்டலாக ப்ரிபோஷனல் ஃப்ரேஸாக மாறிடும், குழப்பிக்காதீங்க. ஓகேவா, அடுத்தது லிஃப்ட் கொடுக்குறாங்க, பை நடந்து போகிறோம், லிஃப்ட் கேட்குறோம், லிஃப்ட் கொடுக்குறாங்க, இறங்கினோட எனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுவோமா, எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள் சார், எப்படி சொல்லுவீங்க, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ எ லிஃப்ட், இப்போ தேங்க்யூ சார்னு சொல்லுவோம். சரிங்களா, இல்லைன்னா தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ எ லிஃப்ட். ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு உரை நடையாக, இலக்கண நடையாக சொல்கிறான்னு தான் இப்படி தான் சொல்லுவோம், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ எ லிஃப்ட், எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ எ லிஃப்ட். ஓகேவா, இப்படி தான் நம்ம சொல்லணும், நம்ம தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம், பட் திஸ் இஸ் த ப்ராப்பர் சென்டென்ஸ். அடுத்தது,
பல பிரச்சனை நடக்குது, உங்களோட ஒருத்தர் உண்மையாக இருக்கார், அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சோடனே நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க. என்னுடன் நீ மிகவும் நேர்மையாக இருந்ததற்கு நன்றி, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான், நீ என்னோட நேர்மையாக இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்ததற்கு அதை எப்படி சொல்கிறது? தேங்க்யூ ஃபார் இருந்ததற்கு வந்து பீங்கிற வேர்பு தானே இருக்கிறது, இஸ்ஸு வாசு ஆறு வேறு எல்லாமே இருக்கிறது, சரிங்களா? இப்போ சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்டென்ஸில் உள்ளதை வந்து ஐஎன்ஜி சேர்க்கணும்னா தேங்க்ஸ் ஃபார் ஐஎஸ்ஐஎன்ஜி பீயிங், சரிங்களா? ஆரிங் வேரிங்லாம் இல்லை, தேங்க்யூ ஃபார் பீயிங், சரிங்களா? உனக்கு நன்றி எதற்கு? ஃபார் பீயிங் ஸோ ஹானஸ்ட், மிகவும் நேர்மையாக என்னுடன், வித் மீ, புரியுதுங்களா? என்னுடன், என்னுடன்கிறப்ப வித் மீ தானே, என்னுடன் மிகவும் நேர்மையாக இருந்தமைக்கு நன்றி, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ ஹானஸ்ட் வித் மீ, சரியா? அடுத்த சென்டென்ஸ், எனக்கு சிகிச்சை அளித்தமைக்கு நான் பணம் தருகிறேன், ஐ வில் பே யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ. ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அந்த நவுனு, அதில் உள்ள ட்ரீட்டுங்கிற வேர்பை ட்ரீட்டிங் மீ அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? இது வந்து சிகிச்சை அளித்தல் அப்படிங்கிறது போய் சிகிச்சை அளித்ததற்கு அப்படிங்கிற அந்த பொருள் வரும், ஃபார் ட்ரீட்டிங் மீ, சரிங்களா? இன்னும் நம்ம ஒரு படி மேலே போகிறா இருந்தால் ஃபார் ட்ரீட்டிங் மீ லைக் தட்னு சொல்லலாம். அதை நம்ம அந்த லைக்கை கொண்டு வந்தோம்னா நமக்கு அந்த வேர்புங்கிற அந்த ஒரு குழப்பம் வரும், அது வேணாங்கிறதுக்காக தான். சரி, ஃபார் இன்னொரு காரணத்துக்காகவும் பயன்படுகிறது, இதே சேம் ஃபாருக்கு பக்கத்தாப்புல வேர்புக்கு. எப்படின்னா நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிற அதே காரணம் தான், ஆனால் சம் எக்ஸ்ட்ராடினரி ஃபியூச்சர்ஸை நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம், ஃபார் கம்மிங் ஃபார் கிவிங் அந்த மாதிரிலாம் சொல்லாமல். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு குடோன் இருக்குது, அந்த குடோனுடைய பயன்பாடு என்ன? பொருட்களை சேமித்து வைக்கலாம். ஐ ஹாவ் எ குடோன் ஃபார் ஸ்டோரிங் ஐட்டம்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள ஒரு பொருள் அது எதனுக்காக அது பயன்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்துக்கும் நம்ம வந்து ஃபார் பயன்படுத்தலாம், சரிங்களா? ஏன் இதுக்கு வந்து இப்படி குடோன் வந்து இல்லை போல இருக்குது, இல்லை, சரிங்களா? இக்னோர் ஆள் கொடுத்துருவோம். தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அதே போல், குறிப்புகள் எடுக்க என்னிடம் பேட் மற்றும் பென்சில் உள்ளது, ஸோ ஐ ஹாவ் எ பேட் அண்ட் பென்சில் ஃபார் டேக்கிங் நோட்ஸ். ஸோ இதனுடைய பயன் என்ன? பேடையும் பென்சிலையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம அதை வச்சு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.